ஏயா, ஏதா வேலை கணிச்சா நேரம் காலத்தோட வந்து சேர மாட்டியா? பாஸ், நான் இதுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு சீனியர் கிட்ட ஜூனியரா வேலை செஞ்சேன். இதே மாதிரி ஜூனியரா தான் நீ கடைசி வரைக்கும் இருக்க போற. பாஸ், காமெடி பண்ணாதீங்க பாஸ். அந்த சீனியர் எல்லுனா நான் என்னைய அனுப்பேன். ஏ, அவர் சைடு பிசினஸா ஏதா செக் மார்க் ஓட்டிட்டு இருந்தாரா? அதெல்லாம் இல்ல பாஸ். அவர் என்ன வெளியில அனுப்புனார்னா ஒண்ணா குவார்டர் காருக்கும் இல்லீனா ஹாஃப் காருக்கும், கூடவே பார்ட்னர் நான் தான். அதனால போன வேத்துல திரும்பி வந்துடுவேன். ஆனா நீங்க அப்படியா பிளஸ் டூ புக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்கீங்க, அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போது நாய் போச்சு. இந்த புடிங்க. ஆமா, இந்த பிளஸ் டூ புக்ஸ் எல்லாம் யாருக்கு? நம்ம மகேஷ்க்கு. மகேஷ்கா? ஆமாயா, இன்னும் கொஞ்ச நாள்ல பிளஸ் டூ எக்ஸாம் வருது. மகேஷ் ஜெயில சும்மா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் படிச்சான்னு வெய்ய, எக்ஸாம் நேரத்துல அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஏன், என்னாச்சு? கைத்தடி புடுங்கிட்டோம்னா ரெண்டு எட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள கொடசாஞ்சிருவானா ஒருத்தன், அவன் புதுசா இன்னொரு பொண்டாடி கேட்டானா? அங்கதான் நீ அவனை புரிஞ்சுக்கல. அடுப்படி வேலையில ஒருத்தி இருந்தா கூட இன்னொருத்தி மேல் வேலைக்கு யூஸ் ஆகல, அந்த ஐடியால அவன் கேட்டிருப்பான். அது இல்ல பாஸ், நம்ம மகேஷ் கேஸ் விஷயத்துல எல்லா சாட்சிகளுமே அவனுக்கு எதிர்ப்பா ஸ்ட்ராங்கா சுருக்கயிர் வீசறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் தாலிக்கயிர் வாங்கி கொடுத்து என்ன போகுது? ஜாம் ஜாம்னு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது, வேடிக்கை பாரு. நீ தொட்ட பொருள் ஓம் கிரீம் நமசிவாய பென்டன். ஏமா பென்டன் தானமா? ஆமா சார், நீங்க பாருங்க வேணா, கட்டின கைய அப்படியே வச்சிருக்கேன், நீ இறக்கவே இல்ல. ஏயா, நீ தொட்ட பொருள் தான சொல்லிருக்க, உங்ககிட்ட ஒரு அதிர்ச்சியங்கானோ ஆச்சரியத்தையும் சார். இந்த விளையாட்டு ஏற்கனவே எனக்கு தெரியும் சார், நான் வேணா வெளில போயிடறேன், நீங்க ஏதாவது பொருளை தொடுங்க, நான் வந்து நீங்க எதை தொட்டீங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சறேன். நேத்திக்கு தான் உள்ள வந்தான், அதுக்குள்ள உள்ள ஆயிட்டீங்களே. அப்படி இல்ல, உங்க கூட மட்டும் தான் உள்ளு. டா சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவங்க இல்லனா கூட என்னால கண்டுபிடிக்க முடியும். என்னது, இல்லாமலே கண்டுபிடிப்பியா? இவங்க சப்போர்ட் இல்லாம எப்படி? சரி, நீ வெளியில இரு, நான் தொடர, நீ எப்படி கண்டுபிடிக்கிற பாக்கலாம். இது வரலாம். மத்தவங்க சப்போர்ட் இல்லாம இது பண்ணவே முடியாது. எப்படி பண்ண முடியும்? யோ வாயா, நாங்க வரும்போது லுங்கி கட்டிட்டு ப்ளூ பனியனோட வெளியே வந்தானே அவனா? அவன் அப்பவே ஆட்டோ புடிச்சு போயிட்டானே. ஆட்டோ புடிச்சு போயிட்டானா? அவர் ரிமாண்ட் கைதியா? ரிமாண்ட் கைதியா? அப்ப அவன நீங்க அனுப்பலையா? அது ஒண்ணும் இல்ல சார், வந்து அன்னைக்கு மூணு பொருளை வச்சு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுத்தாரு, அந்த விளையாட்டை கைதியோட சார் விளையாடினாரு. சோ கவனிக்கடா சார், லிங்க் சார் அசிஸ்டன்ட்யா? நான் அந்த லிங்க் தான் சொன்னேன், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்களோ. கைதி சொன்னா எனக்கு அந்த விளையாட்டு தெரியும்னு. நீ வெளியில போ, நான் மூணு பொருளை ஏதாவது ஒரு பொருளை தொடர நீ கரெக்டா கண்டுபிடினாரு. வெளியில போன கைதி எஸ்கேப் ஆயி அப்படியே டாடா கம்ஸ்ட் ஓட்டான். நம்ம விளையாட்டு கைதி கூட. ஆமா சார், டயலாக் கூட மாத்தல, அதே மூணு பொருளை வச்சுதான் விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாரு. சரி, அது இருக்கட்டும். இந்த மகேஷ் கேஸ் விஷயத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் தேவைப்படுது. வெரி சாரி, இன்னைக்கு நான் வாயை திறக்க மாட்டேன். என்ன சார், அன்னைக்கெல்லாம் அவ்வளவு பிரியமா பேசுனீங்க, இன்னைக்கு இவ்வளவு பிகு பண்றீங்களே. அன்னைக்கு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுத்தீங்க, இன்னைக்கு ஒரு புது விளையாட்டு சொல்லி கொடுங்க, நான் டீடைல் சொல்றேன். எதுக்கு இன்னொரு கைதி தப்பிச்சோட இருக்கா? என்ன ஏய், அது அவர் தலைவலி சார். நான் முதல்ல டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறேன், அப்புறமா உங்களுக்கு புது விளையாட்டு சொல்லி தரேன். ஜென்டில்மேன் அக்ரிமென்ட். ஷூர். ஓகே, கேளுங்க. என்ன டீடைல்ஸ் வேணும்? இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல கொலை எத்தனை மணிக்கு நடந்ததுன்னு சொல்லி குறிப்பு இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். எதுக்கு பார்த்து சொல்லணும்? ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு, நைட் 7:45 இருந்து 8:10 ஷூர். 100% 7:45 இருந்து 8:10. நோட் திஸ் பாயிண்ட். மகேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் விட்னஸ் கொடுத்தான்னு சொன்னீங்களே, அவனோட அட்ரஸும் அப்புறம் அன்னைக்கு ஒரு போட்டோ காமிச்சிங்க இல்லையா, அதை எடுத்த போட்டோகிராபர் அட்ரஸும் வேணும். சரி, நோட் பண்ணி தரேன், நீ போய் அந்த அட்ரஸ் எடுத்துட்டு வா. அப்புறம் வேற என்ன? அவ்வளவுதான். இல்ல, இன்னொன்னு இருக்கு. அந்த விளையாட்டு, புது விளையாட்டு, புது விளையாட்டு. உங்க கையில மொத்தம் எத்தனை விரல் இருக்கு? எல்லாரையும் போல 10 விரல் தான். அந்த 10 நான் 11 விரல் ஆக்குறேன். எப்படி சார்? அன்னைக்கு அந்த மூணு பொருள் விளையாட்டுல நான் இருந்தேன், ஓகே. இப்ப புதுசா 11வது ஒரு விரல் முளைக்க வைக்கிறேன்றீங்களே, ஏன் சார்? முடியும்யா, முளைக்கும், வேடிக்கை பாரு. அந்த 10 விரல் கவுண்ட் பண்ணுங்க. சரி சரி,
ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. எது பத்து? இது இது பத்து தானே? ஆமா பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு. ஒரு கைக்கு எத்தனை விரல்? அஞ்சு விரல். அப்ப ஆறு அஞ்சு எவ்வளவு? பதினொன்னு. இல்லையே. எப்படி எப்படின்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு. ஒரு புது விளையாட்டு சொல்லியிருக்கேன். நியாயமா மகேஷ் தான் சார் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் சொன்னதை நான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்க கூடாது. எங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என் கண்ணு, உங்க அம்மா அப்படி என்ன வார்த்தை சொன்னாங்க? பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க சார். போடாங்க, உன் வாய்க்கு போஜனம் கிடைக்காதுக்கோசரம் உயிருக்கு உயிரா போலங்கிற ஃப்ரெண்டுக்கு நல்ல இந்த சீசன் மொந்த வாழை பழம் மட்டும் துணிச்சிட்டியல்ல. நீ எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டாடா, க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்டா. என்னங்க சார், உங்க அஸ்டன் என்ன வாடா போடான்னு பேசுறாரு? இதை விட அசிமா கூட பேசுவாப்ல. நான் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு. கொஞ்சம் மரியாதையை பேசு சார். இந்த எருமைக்கல் என்ன சார் மரியாதை? ஏண்டா அவ பச்சை துரோகம் பண்ணிட்டான், நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டான்னு உன் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க அம்மா சொன்னா காவு கொடுத்துருக்கியே, நட்புன்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? உடுக்கை இழந்தான் கை போல அங்கன இடுக்கன் கலைவதாம் நட்பு. யார் சொன்னது? அவ்வையாரு. அதே உனக்கு இங்க இருல அவ்வையாரா? சரி காரைக்கால் அம்மையார்னு வச்சுக்கோ. இதாத உனக்கு ஒரு இளைச்சவன் கிடைச்சிட்டாங்கிறதுக்காக அவனை இந்த ஏரி ஏறைய கொஞ்சமாவது பாயிண்டோட கேள்வி கேட்க வேண்டாமா? சரி. இத பாருப்பா. சொல்லுங்க சார். மதுவோட மாமனை நான் தான் கொலை செய்ய போறேன்னு மகேஷ் உங்ககிட்ட சொன்னதா போலீஸ்ல சொல்லியிருக்கிய. மகேஷ் எங்க வச்சு எப்ப சொன்னான்? கொலை பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இல்ல தப்பு தப்பா பேசுறேன். இல்ல சார் நான் தப்பா. இல்ல நீ பேசுற தப்பு. மகேஷ் கொலை பண்ணத நீ கண்ணால பாத்தியா? இல்ல சார். பின்ன கொலைய கண்ணால பாக்காம கொலை பண்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எப்படி சொல்லலாம்? கொலை செய்ய போறதா மகேஷ் உங்ககிட்ட சொன்னானே, அன்னைக்கு அவனை எங்க பாத்தியோ அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணு. இதுலடா அந்த வீடு. ஏ நிறுத்து, இந்த வீடு தான்டா. சார் யாரு? என்ன வேணும்? கிருஷ்ணா சார் பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு. ரைட் சைடு பாரு, ஒரு டேபிள் இருக்கும், அதுக்குள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. வீட்டுல யாருமே இல்ல, ஆனா சவுண்ட் மட்டும் வருது. பாஸ்போர்ட் தான முக்கியம்.